இன்றைக்கி நம்ம அவல் வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸும் ரொம்ப கம்மி தான். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா, நெய், அவல், ஏலக்காய், பால், சர்க்கரை, தாளிக்கிறதுக்கு முந்திரி திராட்சை. இந்த ஹெல்த்தியான ஸ்வீட்டை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு லைஃப் ஆஃப் குக்கிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனை வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அவல் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி சிவப்பு அவல் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அவலை நம்ம அந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய்யில் அவலை நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதில் ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம அவல் வந்து பாலை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா திக்காகும். நீங்கள் இதை பாயாசம் மாதிரி குடிக்கிற மாதிரினா இதில் நிறைய பால் ஆட் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இதில் 4 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கலாம். அவல்லாம் பாலை நல்லா அப்சர்வ் பண்ணி திக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது இதில் 1 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்வீட் மைல்டாக இருந்தால் போதுன்னு சொல்லிவிட்டு 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி, வெல்லம், ஒயிட் சுகர் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இது வேணுமோ அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் நல்லா லிக்விடாக குடிக்கிற மாதிரி வேணும்னா இதை வந்து 1 கப் பால் ஆட் பண்ணிவிட்டு பாயாசம் மாதிரி இதை நீங்கள் குடிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறமா முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு காஞ்ச திராட்சை இந்த மாதிரி உப்பி வர்றப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை தனியாக எடுத்து வச்சிடலாம். வறுத்த முந்திரி திராட்சையை அந்த நெய்யோடு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அவல் வந்து பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா திக்காயிடுச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இல்லைன்னா காய்ச்சின பால் நிறைய இதில் ஆட் பண்ணி நீங்கள் பாயாசம் மாதிரியும் இதை குடிக்கலாம். நான் இன்றைக்கி இதை கீர் மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை நம்ம கப்பில் போட்டு இப்போ சர்வ் பண்ணிடலாம். சிவப்பு அவல் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட்டாக உங்கள் கிட்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிவப்பு அவலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சிவப்பு அவலில் நிறைய ஃபைபர் இருக்குது. அது உங்களுக்கு டைஜஷன் ரிலேட்டடாக இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் எல்லாமே இந்த ரெட் ரைஸ் போகால நிறையவே இருக்குது. பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ பாடியோட ஓவரால் மெட்டபாலிக் ரேட்டை இது இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி அவல் வந்து ஒரு லைட்டான ஃபுட்டு. ஸோ இது நீங்கள் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ தென் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.